ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெருமுடி பெஜோ ஃபேமிலி இன்றைக்கி பூரிக்கு சென்னா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் டேஸ்டியான முறையில் வாங்க செய்யலாம் வீடியோ பாருங்கள் இப்போ கொண்டக்கடலையை நைட்டுக்கே ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் குக்கரில் கொண்ட கடலையை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மூணு விசில் வச்சு இறக்கிடுங்க அது அப்போ தான் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் இப்போ ஒரு மிக்சி சாரில் தேங்காய் துருவல் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நல்லா திருவுண தேங்காயை எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா மூணு ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து தனியாக இருந்தால் தனியாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தனியாக தூள் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தனியாக தூள் வச்சுருந்ததுனால நான் ஒன்றரை ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லாவே நைஸாகவே அரைச்சிரும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோன்னு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அது ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறோங்க கடாய் சூடான பிறகு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க இது பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் கறி மசாலா பட்டை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அது பொறிஞ்ச பிறகு கருவேப்பில்லை ஒரு இனுக்கு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரியட்டும் அதுக்கு பொறிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பத லெவலுக்கு வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூனு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறனும் ஏன்னா நம்ம தக்காளி வந்து அரைச்சதுனால இப்போ நம்ம தக்காளி இப்போ சேர்க்க தேவையில்லை நல்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா அந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறணும் பூரிக்கு சூப்பரான டிஷ்ஷு அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி ப்ரெட்டு அது கூட டோஸ்ட் பண்ணி தொட்டு சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க நல்ல காம்பினேஷனுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா அந்த கொஞ்சம் அப்படியே பச்சை வாசனை அந்த எல்லாத்தோட சேர்க்கும் போது அந்த கொண்ட கடலை உடைய அந்த இது வந்து கிரேவி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வதக்கி விட்டாச்சு இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிடலாம் ஏன்னா இங்கே கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்குறோம் அதனால் அது ஞாபகத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் சால்ட்டு சேருங்க இப்போ சால்ட் சேர்த்தாச்சு இப்போ இந்த மிக்ஸி சாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம அலசி இதில் சேர்த்துக்க தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா க ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம குக்கர் வந்து குக்கரில் கொண்டக்கடலை மூணு விசில் வச்சு இப்போ அதை இறக்கி வச்சுருக்குறோம் இப்போ அதை வந்து தண்ணியோடவே எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கிறேன்னு வெறும் கொண்டக்கடலை மட்டும் இல்லை டேஸ்ட்டு நம்மளுக்கு கம்மியாயிடும் அதனால் கொண்டக்கடலை ப்ளஸ்ஸு வேக வச்ச தண்ணி கொண்டக்கடலை தண்ணி அதையுமே இதில் சேர்த்துக்கிறனும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறனும் இது வந்து நம்ம தண்ணியாக செய்யலை இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து குருமா கிடையாது இது வந்து சென்னா கிரேவி இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இது மேலே நம்ம சேர்த்துக்கலாம் முன்னாடி ஒரு ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் தாளிக்க ஒரு வெங்காயம் இப்போ லாஸ்ட்டில் சேர்க்க அரை தக்காளி வந்து இப்போ நான் சேர்த்துருக்குறேன் தக்காளியை சேர்க்கணும்னு அவசியமும் இல்லை வெங்காயம் வேணால் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த வெங்காய பச்சை வாசனை வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே பூரியோடு எடுத்து சாப்பிடும் போது அதுக்காக தான் வெங்காயம் சேர்க்கணும் தக்காளி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்காதீங்க அவ்வளோதாங்க இது சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சி பூரிக்கு அட்டகாசமான டேஸ்ட்டோட இந்த சென்னா கிரேவி பரிமாறும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சென்னா கிரேவி பண்ணிட்டோம் அடுத்தது இதுக்கு வந்து பூரி செய்ய போகிறோம் நல்லா மாவை நல்லா சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சோண்டு சுகர் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கிறோங்க இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கிறோங்க கடாயில் என்ன தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு நல்லா ஹீட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் நல்லா சூடான பிறகு நீங்கள் பூரியை போட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு அப்படி கிளம்புவோம் நல்லா ஹோட்டலில் நம்ம கொடுக்குற மாதிரி பூரி செய்யலாம் அதனால் பூரி வந்து அப்படி என்ன சூடான பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா பூரி வந்து தட்டையாகவே ஆகாது புஷ்ஷுன்னு மேலே கிளம்பி தான் வரும் அதே போல் கெட்டியாகவும் மாவு பிசையணும் இப்போ பூரி பூரி ரெடி ஆயிடுச்சு என் பையனுக்கு தான் இப்போ நான் வந்து பூரி செய்கிறேன் தான் நான் மற்றவங்களுக்கெல்லாம் செய்யணும் பூரி ப்ளஸ் சென்னா தொட்டுக்கிறதுக்கு சென்னா கிரேவி கொண்டு போய் கொடுத்தேன் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்